இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே பல பெண்கள் பலதரப்பட்ட சாதனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். பல நடிகைகள் இயக்குநர்களாகவும் இருக்காங்க, தயாரிப்பாளர்களாகவும் இருக்காங்க. ஆனால் இவளுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னா அது டிபி ராஜலட்சுமி என்ற நடிகை தான். முதல் முதலாக தமிழ் சினிமா பேசத் தொடங்கிய காளிதாஸ் திரைப்படத்தினுடைய கதாநாயகி இந்த டிபி ராஜலட்சுமி தான். அதற்கு பின்னாலே பல திரைப்படங்களிலே கதாநாயகம் எடுத்த டிபி ராஜலட்சுமி செய்த சாதனைகள் இருக்க அது அளவிட முடியாது. தமிழ் சினிமாவுடைய முதல் பெண் தயாரிப்பாளர் டிபி ராஜலட்சுமி தான். இப்போது உள்ளது போல தொழில்நுட்பம் வளராத காலகட்டத்திலேயே கோவலன், மதுரை வீரன், குலேபகாரி போன்ற பிரம்மாண்டமான சித்திரங்களை இயக்கியவர் டிபி ராஜலட்சுமி. சுருக்கமாக சொல்லணும்னா தமிழ் சினிமா உலகின் ராணி என்று டிபி ராஜலட்சுமியை சொல்லலாம். சினிமா உலகிலே வெற்றிகளை குவித்த பலர் எப்படிப்பட்ட போராட்டங்களையும் விமர்சனங்களையும் தாண்டி விட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு பல முறை பல சம்பவங்களோடு நான் சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை தான் இன்றைக்கும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளியிருக்கிறேன். கதாசிரியர் பஞ்சுவர்ணாலும் எப்படிப்பட்ட வெற்றிகரமான கதாசிரியர் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் ஆரம்பத்தில் அவரை பற்றி எப்படிப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது தெரியுமா? பாதிப்பட பஞ்சு என்றுதான் அவரை எல்லோரும் அழைப்பார். அதுக்கு காரணம் என்னன்னா ஆரம்பத்தில் அவர் பணியாற்றிய பல திரைப்படங்கள் வெளியாகவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விமர்சனத்தை தான் ஒளிப்பதிவாளர் ராஜீவ் மன்னனும் ஒரு காலகட்டத்திலே சந்தித்து கொண்டிருந்தார். அவர் ஒளிப்பதிவாளராக பணியாற்றிய சில படங்கள் ஆரம்பத்தில் பாதியிலே நின்று போச்சு, சில படங்கள் திரைக்கு வரவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பிரதாப் புத்தன் இயக்கிய ஒரு திரைப்படத்துக்கு ஒளிப்பதிவு செய்கின்ற வாய்ப்பு பி சி ஸ்ரீராமுக்கு வந்தது. அதை ஏற்க முடியாத சூழ்நிலையில் இருந்தவர் பிரதாப் புத்தன்கிட்ட ராஜீவ் மன்னனை சிபாரிசு செய்தார். அந்த படம் தான் ராஜீவ் மன்னன் ஒளிப்பதிவு செய்த முதல் திரைப்படம். ஆனால் அந்த படமும் வெற்றி படமாக அமையவில்லை என்பது தான் மிகப்பெரிய சோகம். அந்த படத்துக்கு பின்னாலே ஊட்டியில் நடந்த ஒரு படப்பிடிப்பின் போது மணிரத்னத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ராஜீவ் மன்னனுக்கு கிடைத்தது. ராஜீவ் மன்னன் அப்போ விளம்பர படங்களிலும் பணியாற்றி கொண்டிருந்தார். மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் ராஜீவ் மன்னனை அவருக்கு ஏற்கனவே தெரியும். ரோஜா திரைப்படத்திலே கதாநாயகன் நடிப்பதற்கு ராஜீவ் மன்னன் தான் முதல்ல அழைத்தார் மணிரத்னம். ராஜீவ் மன்னன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ராசி இல்லாத ஒளிப்பதிவாளர் அப்படின்னு பேர் இருக்கிறதுனால முதல்ல அதை முறியடிக்கணும், அதை முறியடிச்சுட்டு தான் சினிமாவில் வேறு வேலை பார்க்கணும் அப்படின்ற முடிவில் இருந்தார் ராஜீவ் மன்னன். அப்படிப்பட்ட முடிவில் இருந்த அவருக்கு சரியான நேரத்திலே பம்பாய் திரைப்படத்தை ஒளிப்பதிவு செய்கின்ற வாய்ப்பை தந்தவர் மணிரத்னம். அந்த பம்பாய் பட வாய்ப்பு ராஜீவ் மன்னனுக்கு எப்படிப்பட்ட அங்கீகாரத்தை பெற்று தந்தது என்பதும் அதற்கு பின்னாலே எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒளிப்பதிவாளராக உயர்ந்தார் என்பதும் நீங்கள் அறிந்த கதை. இன்றைக்கு பிரபலமான பாடலாசிரியராக இருக்கின்ற கபிலனுடைய ஆரம்ப கட்டத்தில் அவருக்கு மிகவும் நெருக்கமான நண்பராக இருந்தவர் மிஷ்கின். யூத் அப்படிங்கிற பேரில் விஜய் நடித்துக் கொண்டிருந்த படம் தயாரான போது அப்போ வின்சென்ட் செல்வாக்கு உதவி இயக்குநராக இருந்தவர் மிஷ்கின். அந்த படத்தில் ஆள் தோட்ட பூபதி என்ற டியூனுக்கு கவிஞர் வாணி ஒரு பாடலை எழுதியிருந்தார். அந்த படத்தில் இணை இயக்குநராக பணியாற்றிய மிஷ்கின் அந்த பாடல் வரிகளை எடுத்துவிட்டு அங்கே கபிலன் எழுதிய வரிகளை வைத்து விட்டார். சங்கர் மகாதேவன் அந்த பாட்டை பாடிட்டார். அந்த படத்தினுடைய இசையமைப்பாளரான மணி சர்மாவை தவிர எல்லாருக்கும் அந்த பாடல் பிடித்திருந்தது. பாட்டு ரொம்ப நல்லா வந்திருந்தாலும் வாரி என்ன சொல்வாரோ என்ற பயம் கடைசி வரை கபிலனுக்கு இருந்து கொண்டே இருந்தது. அந்த படம் வெளியானதுக்கு பின்னால் அந்த பாடல் மிகப்பெரிய ஹிட்டாகி கபிலனுக்கு பெயரை வாங்கி தந்தது மட்டும் இல்லாமல் அவருடைய வருமானம் உயரவும் காரணமாக அமைந்தது என்பது தான் மிகப்பெரிய விஷயம். அதற்கு பின்னாலே பல படங்களிலே தொடர்ந்து பாடல்கள் எழுதக்கூடிய வாய்ப்பு கபிலனுக்கு கிடைத்தது. இன்றைக்கு கபிலன் எந்த உயரத்திலே இருக்கிறார் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த செய்தி. கலைஞருடைய வசனத்தை பேசி நடிக்கக்கூடிய வாய்ப்பு பிரபுவுக்கு பாலவினர் ராஜாக்கள் படத்திலே தான் கிடைத்தது. ஆனால் அந்த படத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரபுவுக்கு வசனம் இல்லை. அந்த குறையை கலைஞரிடமே ஒரு முறை நேரிலே சொன்னார் பிரபு. இந்த படத்தில் உங்களுடைய வசனத்தை பேசி நடிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் இந்த படத்தில் எனக்கு நிறைய வசனம் இல்லையே அப்படின்னு கலைஞர்கிட்ட பிரபு வருத்தப்பட்ட போது உன்னுடைய இந்த குறையை அடுத்த படத்தில் தீர்த்துறேன் என்றார் கலைஞர். சொன்னபடியே கலைஞருடைய வசனத்திலே காவலுக்கு கெட்டிக்காரன் என்ற படத்திலே பிரபு நடித்த போது அவருக்காகவே ஒரு ஓரங்க நாடகத்தை எழுதிய கலைஞர் பிரபு அழைத்து இந்த படத்தில் உனக்காக ஒரு ஓரங்க நாடகம் எழுதியிருக்கேன், இந்த நாடகத்தின் எப்படி அழகாக நடிக்கணும் அப்படின்றத உங்கள் அப்பாட்ட கற்றுக்க, முதல்ல இந்த வசனத்தை கொண்டு போய் உங்கள் அப்பா சிவாஜிகிட்ட கொடு, இந்த நாடகத்தை அவரை பேசி நடிக்க சொல்லி ஒரு கேசட்டில் ரெக்கார்ட் பண்ணிக்க. அதற்கு பின்னாலே அவர் அந்த வசனங்கள் எல்லாம் எப்படி பேசியிருக்கிறார் அப்படின்றத பல முறை கேட்டுட்டு படப்பிடிப்புக்கு வந்தேன்னா உன்னுடைய வசன உச்சரிப்பும் சிறப்பாக அமையும், உன்னுடைய நடிப்பும் நன்றாக அமையும் என்று ஒரு டிப்ஸும் கொடுத்தார் பிரபுவுக்கு கலைஞர். பிரபு அந்த வசனங்கள்லாம் தன்னுடைய தந்தையான சிவாஜிகிட்ட கொடுத்த போது அந்த வசனத்தை படித்து பார்த்து விட்டு கலைஞர் என்ன சொன்னாரோ அதே மாதிரி அந்த வசனத்தை பேசி நடித்து காண்பித்தார் சிவாஜி. அதை பதிவு செய்து பல முறை கேட்டதற்கு பின்னால் தான் அந்த படத்தில் நடிக்க போனார் பிரபு. நான் இங்கே சொல்ல வந்த விஷயம் அந்த காட்சியில் நடிப்பதற்கு முன்னால் பிரபு தன்னை எப்படி தயார்படுத்தி கொண்டார் என்பதில்லை. தன்னுடைய வசனம் சிறப்பாக திரையிலே உச்சரிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கலைஞர் எடுத்துக்கொண்ட முயற்சி இருக்குல்ல, அந்த முயற்சியை பற்றித்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினேன். சினிமா உலகில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகாத ஒரு இயக்குனர்னா அது எஸ்பி முத்துராமன். அவர் மேலே யாரும் எந்த காலகட்டத்திலையும் ஒரு புகாரை கூட சொல்ல முடியாது. அப்படி இன்று வரையிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் அவர்.
அப்படிப்பட்ட அவரை நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்றது ஒரு திரைப்படம். அரசியல் லஞ்சம் ஊழல் இவற்றை அடிப்படையாக கொண்ட ஒரு கதையை கே பாலச்சந்தருடைய கவிதாலயா நிறுவனத்துக்காக இயக்கினார் எஸ் பி முத்துராம. அந்த படத்தில் அரசியல்வாதிகள் கிட்ட நீங்கள் லஞ்சம் வாங்காதீங்க, ஊழல் செய்யாதீங்க என்று பலமுறை சொல்வார் அந்த படத்தினுடைய கதாநாயகனான ரஜினி. அவர்கள் திருந்தவருக்கு பதிலாக ரஜினிகாந்தை உதைப்பதற்கும் அடிப்பதற்கும் ஆட்களை அனுப்புவார். இனிமேல் உங்ககிட்ட சமாதானமாக பேசிட்டு இருந்தால் சரி வராது, கையில் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போராட வேண்டியதுதான் என்று முடிவெடுப்பார் அந்த படத்தினுடைய கதாநாயகனான ரஜினி. அந்த திரைப்படத்திற்கு நான் காந்தி அல்ல என்று பெயர் சூட்டியிருந்தார்கள். அந்த பெயர் எஸ் பி முத்துராமனுக்கும் மிகவும் பிடித்திருந்தது. இதற்கிடையிலே ஒரு நபர் நான் காந்தி அல்ல அப்படின்னு எப்படி ஒரு திரைப்படத்துக்கு பெயர் வைக்கலாம் அப்படின்னு வழக்கு தொடுக்க, அந்த வழக்கை சந்திப்பதற்காக கோர்ட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை எஸ் பி முத்துராமனுக்கு ஏற்பட்டது. இறுதியில் நீதிமன்றத்தினுடைய அறிவுரைப்படி நான் காந்தி அல்ல என்ற பெயரை நான் மகான் அல்ல என்று மாற்றித்தான் அந்த படத்தை வெளியிட்டோம் என்றாலும், அந்த படத்துக்காக நீதிமன்றத்துக்கு போனதற்க அது இன்று வரை என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக அமைந்து விட்டது என்கிறார் எஸ் பி முத்துராம். தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப கட்டத்திலே பல வெற்றி படங்களை கொடுத்து தமிழ் சினிமாவிலே முன்னணியிலே இருந்த ஒரு நிறுவனம்னா அது மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம். அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியுள்ள ரா வெங்கடசாமி என்பவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தில் நடிப்பதற்கு ஒரு நடிகை என்னென்ன மாதிரியான நிபந்தனைகளை எல்லாம் விதித்தார் என்பதை பற்றி மிகவும் சுவையாக ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திலே அப்போது நிர்வாகியாக இருந்த சொக்கலிங் என்பவர் ஒரு நடிகையை ஒப்பந்தம் செய்ய போனார். அந்த நடிகை மாடர்ன் தியேட்டர்ஸ் படத்தில் நடிப்பதற்கு சில நிபந்தனைகளை எல்லாம் அவரிடம் விதித்தார். அந்த நிபந்தனைகள் என்னென்ன தெரியுமா? உங்கள் படத்தில் நடிக்கிறதுக்காக நான் சேலம் வந்தேன்னா நான் தங்குவதற்கு எனக்கு மிகப்பெரிய பங்களா ஒன்றை நீங்கள் ஒதுக்கி தர வேண்டும். அந்த பங்களாவில் ஒரு எருமை மாடு ஒரு பசுமாடு கட்டப்பட்டிருக்கணும். அந்த மாட்டிலேருந்து தான் பாலை கறந்து எனக்கு தரணும். நான் படப்பிடிப்புக்கு வருவதற்கும் போவதற்கும் இரண்டு பிளைமவுத் கார்கள் எனக்கு வேணும். இது தவிர எனக்கென்று தனியாக ஒரு மேக்கப் மேன் வருவார், அதே மாதிரி ஒரு உடை அலங்கார நிபுணரும் வருவார். அவங்க ரெண்டு பேருக்குமான சம்பளத்தை மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் தான் தரணும். இது போன்ற பல நிபந்தனைகளை விதித்த அந்த நடிகை தன்னுடைய சம்பளத்தையாவது கொஞ்சம் குறைத்து கொண்டாரா என்றால் இல்லை, அவருடைய சம்பளமும் மிகப்பெரிய சம்பளமாக இருந்தது. இந்த நிபந்தனைகளையெல்லாம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரான டி ஆர் சுந்தரன் கேட்டார். அவங்க சொல்லியிருக்கிற மற்ற நிபந்தனைகளை கூட ஏற்றுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த நடிகைக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ் ஒப்பனையாளர் தான் ஒப்பனையை போடுவார். அதே மாதிரி இங்கே இருக்கிற உடை அலங்கார கலைஞர் தான் அவங்களுக்கும் உடை அலங்கார கலைஞராக பணியாற்றுவார். அதுக்கு ஒப்புக்கொள்வதாக இருந்தால் அந்த அம்மா இந்த படத்தை நடிக்கட்டும், இல்லைன்னா அந்த அம்மாவை அப்படியே போ சொல்லுங்க என்று சொல்லிவிட்டார் டி ஆர் சுந்தரம். அவர் அப்படி சொன்னதன் காரணமாக அந்த நடிகை மாடர்ன் தியேட்டர்ஸ் படத்திலே நடிக்கவே இல்லை. அதற்கு பின்னாலே தான் பத்மினி அந்த திரைப்படத்துக்காக ஒப்பந்தமானார். அவர் நடித்த திரைப்படமாக காட்டு ரோஜா என்ற திரைப்படம் வெளியானது.